ஜெம்டி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 83 கூடா நட்பு. 826 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நெருங்கிய நண்பன், 30 ஆண்டு 40 ஆண்டு காலம் பழகிய நண்பனைப் போல ஒருவன் பேசுகிறான். திடீரென்று தான் நட்பு கொள்ள வருகிறான். இரு பல ஆண்டுகளில் நம்மிடத்தில் பழகியவனைப் போல பேசுகிறான். நல்ல கருத்துக்களையெல்லாம் சொல்கிறான். ஆனால் பேசுவது மட்டும் நல்லதாக இருக்கிறது, ஆனால் அவன் செயல்பாடு சரியில்லை. நம்முடைய சொந்தக்காரரைப் போல பேசுகிறான். 20-30 ஆண்டுகள் பழகிய நண்பனைப் போல பேசுகிறான். நல்லதையே பேசுகிறான். தீய சொற்கள் வரவில்லை வாயிலிருந்து. ஆனாலும் கூட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திடீரென்று ஒருவன் இப்படி பேசுகிறானே, இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசனை செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். நட்டார் போல் நல்லவை சொல்லினும் நல்லதைத்தான் சொல்லுகிறான். நீண்டகால நண்பனைப் போல, பழைய நண்பனைப் போல, பழைய உறவுகளைப் போல, நல்ல உறவினரைப் போல பேசுகிறான். ஒட்டார் சொல் அவன் பழகுவதற்கு நட்பு கொள்வதற்கு தகுதியானவன் இல்லை. ஏனென்றால் அவனுடைய செயல்பாடுகளெல்லாம் தீமை தருவனவாக இருக்கின்றன, மற்றவர்கள் பழித்து பேசும்படியான செயல்களாக இருக்கின்றன. அவன் ஒட்டிக்கொள்வதற்கு தகுதியானவன் அல்ல, வெட்டி விடுவதற்கு தகுதியானவன், ஒதுக்கி விடுவதற்கு தகுதியானவனை ஒழிய ஒட்டிக்கொண்டு உறவாடுவதற்கு தகுதியானவன் அல்ல. ஏனென்றால் அவன் பேசுகிறான், இனிக்க பேசுகிறான் என்றாலும் கூட அது ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அது உண்மையான சொற்கள் அல்ல. அது வாயளவில் பேசப்படுகின்ற, பிதற்றப்படுகின்ற ஏமாற்றுத்தனமான, போலித்தனமான சொற்களை ஒழிய உண்மையான, நேர்மையான, நல்ல நெஞ்சத்திலிருந்து வருகின்ற சொற்கள் அல்ல. உதட்டிலிருந்து மட்டும் வருகின்ற தீய சொற்கள், நல்ல சொற்கள் உதட்டிலிருந்து வருவையெல்லாம் நல்ல சொற்கள் அல்ல. உள்ளத்திலிருந்து வந்தால் அது நல்ல சொற்கள். உள்ளத்திலிருந்து வருகிறது, உதட்டிலிருந்து வருகிறது எப்படி கண்டுபிடிப்பது? எவன் ஒருவர் சொல்லிய வண்ணம் செயல்படுகிறானோ அவன் உள்ளத்திலிருந்து அவன் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் வெளிவந்தது. உண்மையிலே அவன் உள்ளம் என்ன நினைத்ததோ அதைத்தான் செய்திருக்கிறான். உள்ளம் நினைத்ததை அவன் உழைப்பிலே காட்டுகிறான். உள்ளத்தில் இருப்பதை அவன் மற்றவர்களுக்கு உணர்த்துகிறான் தன்னுடைய உழைப்பின் மூலமாக. ஆனால் உதட்டளவில் பேசுகிறவன் எந்த உழைப்பையும் தரவில்லை, யாருக்கும் நன்மை செய்யவில்லை. நான் இதை செய்வேன், அதை செய்வேன் என்று சொல்வான், ஆனால் செய்ததே இல்லை. மற்றவர்கள் மகிழும்படியான செயலையும் செய்யவில்லை. மற்றவர்கள் தூற்றும்படியான செயலை செய்துகிறானே ஒழிய பாராட்டும்படியான செயல்களை செய்யவே இல்லை. அது அவனுடைய நட்பு ஒட்டி கொள்வதற்கான நட்பு அல்ல, வெட்டி தள்ளுவதற்கான ஒரு நட்பு, கூடா நட்பு. அது தேவையில்லை. சொல்வேறு செயல்வேறு இருக்கிறது. வாயளவில் இணைக்க பேசுகிறான், இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்கிறான். இதுவரைக்கும் எதையும் அவன் செய்ததே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு செயல் செய்திருந்தாலும் அது பாராட்டும்படியான செயலாக இல்லை, தூற்றும்படியான செயலாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் என்று சொல்வார் திருவள்ளுவர். ஒட்டார்வின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று என்று சொல்வார். சில பேர் தீயவர்களோடு பழகிவிடக்கூடாது. அப்படி பழகிவிட்டார், கெட்டுவிட்டோம், நிச்சயம் கெட்டுவிட்டோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கெட்டவனிடத்திலே பழகிவிட்டால் நாம் கெட்டோம், நம் வாழ்க்கை அழிந்தது, கெட்டுவிட்டது என்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம். நல்லவனிடத்திலே பழகினால் நிலைக்கும், வாழ்க்கை நிலைக்கும், வாழ்க்கை இனிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த குறட்பா அதுதான் சொல்கிறது. ஆகையினாலே நட்டார் போல் நல்லவை சொல்லினும் நல்ல உறவுக்காரனைப் போல, நண்பன் நல்ல நண்பனைப் போல இனிக்க பேசினாலும் கூட அவன் செயல்பாடு நல்ல செயல்பாடாக இருந்தால், நல்லவர்களெல்லாம் பாராட்டுகின்ற செயலாக இருந்தால், எல்லோரும் பாராட்டுகின்ற செயலாக இருந்தால் அவனை நம்பலாம், அவனை நீ ஏற்றுக்கொள்ளலாம். இது கூடி பழகக்கூடிய ஒரு நட்புக்குரியவன் தான் இவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறத ஒழிய மற்றவர்களுக்கு தீமை தரக்கூடியதாக இருக்கிறது. அவன் சொல்வதெல்லாம் வேறு, செய்வதெல்லாம் அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. அப்படிப்பட்ட
நண்பன் வேண்டாம், அது கூடா நட்பு, உனக்கு துன்பத்தை தான் தரும் என்று இந்த குரட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.